பத்தாது. ஏதாச்சும் சாதனை பண்ணா தானே சுட சுட சேதியை வீடியோ போட முடியும். கரெக்டா கரெக்டா சொன்னல. என்னப்பா என்னைய பாக்குற, நீ இந்த ஹேக்கர் தானே? ஆமா. அதுக்கு என்னப்ப, பல பேர்த்த அடிச்சதுனால பல பேர் உன்னை தேடிக்கு இருக்காங்கல்ல? அட ஆமாடா, அதுக்கு என்னப்ப கிடைச்சிருச்சு தம்பி. ஓமப்படி அண்ணன் சொல்றது எழுதிக்க. பல நாட்களாக பிளேயர்ஸ் இடம் சிக்காமல் டிமிக்கு கொடுத்து கொண்டிருந்த பலே ஹேக்கர் சீனிச்சாமியை கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் டிஜிபி நம்மள ஒண்ணு சொல்ல விட மாட்டாங்களே, எதை சொன்னாலும் மூஞ்சில துப்புறாங்கடா. டிஜிபி ராப் தனது புஜபல பராக்கிரமத்தாலே கப் என்று பிடித்து பிளேயர்ஸ் இடம் ஒப்படைத்தார் அப்படின்னு போடு. அப்படியே நான் சொல்றது எழுதிக்க. கையங்காலமாக பிடித்த டிஜிபி ராப்பை சீனிச்சாமி அவர்கள் கத்தியை வைத்து சொருவு சொருவு என சொருவி குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு டீமெட் வருவதற்குள் கம்பெனி டீ விட்டார் அப்படின்னு போடு. எங்கடா போனா? ஐயோ, இவன் டம்மி பீஸ் நினைச்ச பெரிய ஆளா இருக்காமடா. ஓடுங்கடா ஓடுங்கடா, இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த ஏரியா பக்கம் வராங்க, ஓடுங்கடா. வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் ரேப் பேசுகிறேன். இதுக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஜோனில் இப்படி தான்டா மாப்பில் ஃபைட் எடுக்கணும் அப்படின்றத இப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபயர் இருக்கும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட தம்பியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போய் எடுத்துருப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே இறங்கிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரிம்னம் வில்லேஜில் இறங்கிருக்கோம். ரிம்னம் வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃபயராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக லூட்டெல்லாம் போட்டுட்டு எங்கேருந்து எங்கே வருவாங்கன்னு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. எங்களை அடிக்கிறதுக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி இவனை எப்படியாவது போட்டுருந்தா மாப்பிள அப்படின்னு வெறி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனோட ஐடியில் பேர் மிரட்டல் தலை அப்படின்னு வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தம்பி ஐடி. இந்த ஐடியில் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏன் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ப்ளே பண்ணிட்டு இருக்கான். இப்போ பாருங்க, சரியான ஒரு ஓபி ஷாட்டு. எனிமியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் சின்ன கேப்பில் மாட்டினா கூட எனிமியை ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ நம்ம அடிக்கிற அடியை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ஜர்க்காவான். ஐயோ ஐயோ, இவன் பெரிய ஆளு இருக்கடா அப்படின்ட்டு கொஞ்சம் ஜர்க்காவான். என்ன மாப்பிள இன்னைக்கு ரொம்ப வாங்குது, பரவாயில்ல ஏதோ ஒரு ப்ளோவில் போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இங்கே இடத்துல லூட்லாம் அடிச்சு முடிச்சுட்டு கரெக்டாக போகும்போது அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான். இப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஹெட்ஷாட் அடிக்க முடியல அப்படின்னா ட்ராக் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த புல்லட்டை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிக்க முடியாத புல்லட்டு மண்டையை தாண்டி வெளில போயிடும். கரெக்டாக அவங்களால் அடிக்க முடிஞ்சால் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. மொதல் வாட்டி தப்பு நடந்துச்சு, ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா பாடி ஷாட் வச்சு அழுத்திட்டேன். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு ஃபயர் எடுக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க என்ன நிலவரம் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு இடத்துல ஹெட்ஷாட் அடிக்க முடியல அப்படின்னா தூக்கி பாருங்கள், டக்குனு ஹெட்ஷாட் மண்டையை தாண்டி போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வச்சு உடம்புல வச்சு அழுத்தி பிடிச்சிருங்க, கண்டிப்பாக செத்துருவான். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணணும். தூக்கு 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 அப்படின்னு ஒன்றும் நடக்காது. தூக்க ஒரு சில இடத்துல மட்டும் தான் தூக்க முடியும், ஒரு சில இடத்துல தூக்க முடியாது நம்மளால். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷாட்டில் அடிக்கிறது தான் பெட்டர். நீங்கள் என்ன தான் ஸ்கோப் போட்டு தூக்குனாலும் ஒன்றும் விளக்காது ஒரு சில இடத்துல. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படியே டேமேஜ் கொடுத்து அவனை பயத்திலே வச்சிருக்கணும். ஆ, எல்லாம் கிளம்புங்க தம்பி, இப்போயே கிளம்பலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு அமுச்சு வச்சுருவானுங்க. அதனால கரெக்டாக பிளான் பண்ணி ஆடுங்க. அந்த இடத்துல தூக்க முடிஞ்சால் தூக்குங்க, அப்படி இல்லையா பாடி ஷாட்டில் வச்சு அழுத்திருங்க. நான் பண்ண தப்பே நீங்களும் பண்ணாதீங்க. அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேன் ஃபயரை. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணணும். ரிம்னம் வில்லேஜ்லேருந்து கரெக்டாக பீமா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஒருத்த மாட்டோம் பாருங்கள், சரியான பழைய பீஸ்ஃபுல் இருக்குது, ரொம்ப நல்லா அடி வாங்குறான், நல்லா கோஆப்ரேட் பண்ணுறான் மாப்பிள அப்படின்ற மாதிரி தான். அங்கே பாருங்கள் என்ன மாதிரி நின்று ஃபயர் பண்ணுறானே, அவன் ஒரு சரித்திரத்தை படைக்க விருப்பப்படுறான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நின்று அவன் ஃபயர் பண்ண இடத்த பார்க்கும்போது எனக்கே அவனை பூரிச்சு போயிட்டேன். அப்படி இருந்தது அந்த இடத்துலேருந்து எவனாவது ஃபயர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் லெஜண்ட். அந்த மாதிரி எவனாவது ஒரு ஸ்குவாடு வந்திருக்கும் போது அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து எவனா ஃபயர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவன் லெஜண்ட் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா 13,000 லாபியை மறந்து விளையாண்டுட்டு இருந்தோம் அந்த மேட்ச்சில். சரியான ஃபயரு எல்லா இடத்துல. இங்கே பாருங்க, இவனை நினச்சி இங்கே பொசுக்குன்னு உள்ளே போயிட்டு வெளில வரான். இவனை எனிமி நினச்சி நான் கண்ணை தூக்கிட்டு போகிறேன். புயலுக்கே பூட்டா கடலுக்கே கேட்டானு ஜோனுக்குள்ளன்னு அடிச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் எவ்வளோ பெரிய டம்மி பீஸாக இருப்பான். 13,000 லாபியில் என்னன்னே தெரியாமல் விளையாண்டுட்டு இருக்காங்களாம். இப்போ உள்ளே போனது சும்மா சாதாரண ரேங்க் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்க மாதிரி விளையாண்டுருக்காங்க எல்லாரும். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக விளையாண்டுருந்தோம், செம்ம ஃபன்னாக பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டிருக்கலாம், பட் ஆனால் கொஞ்சம் 18+ இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். சும்மா ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுருந்தோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட முடியாது. நான் இன்னொரு உங்களுக்கு கேம் ஆடியோ மாதிரி வேணுமா இல்லை வந்து நம்ம பேசி போடுற ஆடியோ வேணுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக அதை ரெக்கார்ட் பண்ணி நான் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 18+ இல்லாமல் பேச மாட்டாங்க. நான் 18+ இல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா
நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக ஜாலியாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன், வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு. இங்கே பாருங்கள் ஜோனுக்குள்ளே எத்தனை அளவு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த ரேடாருக்கு பார்த்தீங்களா ரேங்க் புஷிங் டைமில் எத்தனை பேரை கோர்த்து விட்டு வேடிக்கை படுத்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வாழ்க்கையை எத்தனை பேரை சூசைட் பண்ண வச்சிருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கு. ஏன்னா போன சீசனில் பார்த்துருப்பீங்க, எங்கே போனாலும் விஷம் 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 எங்கே போனாலும் என்னை தேடி வந்துடும். ஏன்னா இது ரேக்கராக இருந்தாலும் சரி இந்த ரேடாராக இருந்தாலும் சரி கூட்டி கொடுக்குற வேலையில் கரெக்டாக இருக்கும் இந்த ரேடாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த ரேடாரை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கரெனாக்கு வேணும் ஆள் இவனை ஒழிக்கணும்னு மேலே மெயில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சிருவானுங்க, ஒழிக்காமல் இருக்க மாட்டானுங்க. என்ன என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஏங்க ஏங்க இப்பெல்லாம் பண்ணலாமாங்க, நல்லா இருக்காங்க, சர்வே பண்ண வரணும் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மோசமான வேலை அப்படின்ட்டு. சரி ஓகே, இந்த இடத்துல வந்து ஒழிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கரெக்டாக சிமெண்டட் ஹவுஸில் தான் விழுவோம். அங்கே ஒருத்தன் ட்ராப்பை போட்டு உட்காந்துருக்கான், நான் முன்னாடியே சொல்லிட்டாங்க பாருங்க, கரெக்டாக சிமெண்டட் ஹவுஸ் கிட்டே விழுந்துருக்கு. அந்த இடத்துல ஒரு ட்ராப்பை போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கான். இது வேலைக்கு வர மாப்பிள உட்காந்துட வேண்டியதான் அப்படின்ட்டு பொட்டிக்கில் உட்காந்துட்டேன். இல்லைனா இவங்களோட சேர்ந்து நானும் இல்லை பொட்டியாக இருக்கணும், அதுக்கு தான் இங்கே வந்து உட்காந்துட்டேன் பிளான் பண்ணி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பைத்திய நாக் ஆகிட்டு இவனை ஹீல் பண்ண போய் அடிக்கிறாங்கடா, அந்த அடி அடிக்கிறாங்கடா. அதனால பார்த்தீங்கன்னா டக்குனு இவனை ஹீல் பண்ணி விட்டு சாமி இந்த ஓடி தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சிட்டேன் அப்படியோ மெடிட்டன் தூக்கி போட்டு ஓட்டேன். இந்த இடத்துல சரியான ஃபயராக இருக்கும். இந்த இடத்துல இந்த ஃபயரை நான் இந்த அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்கேன். ஒரு ஒரு எப்படி எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சியில் இருக்கேன். இந்த ஜோனில் 18 அளவு இருக்குது. இதை நினச்சிட்டு நான் உட்காந்துருக்கேன். சரியான சிரிப்பு காமிச்சிட்டானுங்க இந்த இடத்துல. இவன் ஒருத்தர் செத்தவன் சொல்கிறான் நாக்கான பார்த்தீங்களா, அவன் சொல்கிறான் அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே உடம்புல எத்தனை காயம்னா, அடி வாங்கினா உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு. ஐயோயோ எனக்கு சரியான சிரிப்பு. அந்த டைமிங்க்கு பார்த்தீங்கன்னா இவன் அடி இவன் நாக்காய் கிடக்கிறது இவன் வந்து என்னையே சொல்லிட்டு இருக்கான், அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கு உடம்புல எத்தனை காயம்னா. எனக்கு சரியான சிரிப்பு தாங்கலை. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரித்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி போட்டுருந்தேன் வேறு லெவலில் இருந்திருக்கும், போட்டிருக்கலாம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடையிலலாம் கெட்ட வார்த்தைலாம் போட்டானுங்க. சரி வேக்கே வேணாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நிறைய சின்ன பசங்களாம் பார்த்துருக்காங்க இல்லையா, அதனால் தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிமெண்ட் அடவு ஸ்கீல் நின்றுட்டுருக்கான். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் கிடையாது. இப்போ பாருங்கள் சரியான ஒரு ஒப்பி, போவாதீங்கடா போவாதீங்கடா ஏறலாமான்னு கேட்டான் தம்பி. போவாதடா போவாதடா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்குவாடே நின்றுருக்கு. இவனை அவசரப்பட்டு ஏற சொல்லி அவனையும் பலி கொடுக்க முடியாது. இப்போ ரெண்டு பீஸ் போகிற போக்கில் அடிச்சு போட்டு போயிடும். அங்கே போடுறான் இந்த ஜோனை பாருங்கள், இந்த ஜோனில் எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் நிற்கிறானுன்னு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதை மாதிரி பார்த்துட்டு எங்கேயாவது உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? இந்த இடத்துல போய் இந்த இடத்துல 13 லாவி விளாட்றான்னு கூட ஒரு வெக்கமான சூடு சொன்ன ஒன்றுமே இல்லாத நாய்ங்க காமெடி பண்ணிட்டு அலையிறாங்க. இந்த ரெண்டு பேரையும் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு சத்தியமாக தெரில, என்னால் விளையாடவே முடியல. அவனுக்கு பாட்டு சிரிப்பு காமிச்சிட்டே இருக்கிறானுங்க. டே என்னடா காமெடி பண்ணாதீங்களா, கத்திக்கிட்டு இருக்கேன், பேசுகிறதும் புரியலை அவங்களுக்கு. அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறான் என் இஷ்டத்துக்கு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. கெட்ட வார்த்தை போட்டு அவங்க பாட்டுக்கு காமெடி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு சிரிப்புனா சிரிப்பு தாங்க முடியல. இதில் விளையாடுறதா இல்லை சிரிக்கிறதா? அங்கே பாருங்கள் ஒருத்தர் எங்கே ஏறாதேன்னு சொல்லி ஏறுறனா என்ன பண்ணுறது? அங்கே பாருங்கள் அவனை வந்து இப்போ பாருங்கள் பட்டாக்சிலே சூடு தான் வைக்கணும், வேறு வழி கிடையாது. இங்கே பாருங்கள் இதை பாருங்கள், சனி போன தனியாக போகிறது பின்னாடியே போகிறான், பின்னாடியே துணைக்கி போகிறான். இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் நல்லா பார்த்துக்கோங்க. அங்கே ஐயோ ஐயோ பேசவே முடியலண்ணா சத்தியம். வீடியோ பேசுகிறப்ப அவ்வளோ காமெடியாக இருக்கு எனக்கு இந்த வீடியோ பேசும்போது. ஏன்னா அவன் போய் செத்து போயிட்டான், அவனை ஹீல் பண்ண சொல்லி அவன் கூப்பிட்றான்னா இவன் உடனே போகிறான். ரெண்டு பேரும் புருஷம் கொண்டாட்டி எல்லாம் வந்து கரெக்டாக வந்து குவாடினேஷனோட விளாட்றாங்க. டூ வெக்கம் கெட்டவங்களா, ஒழுங்காக கீழே நின்றுந்தாலும் ஜெயிச்சிருந்துருக்கலாம்டா, மானம் கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரியான காமெடியாக இருந்துச்சு. செத்தது கூட தெரியாமல் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பாட்டுக்கு, செத்தது கூட தெரியாமல் நான் போனேன்னா நீ ஏன்டா வரேன்னு கேட்குறான் இவன், நீ போன நான் ஹீல் பண்ணுறதா வந்தேங்கிறான் இவன். என்ன சொல்கிறதுனே எனக்கு சத்தியமாக புரியல. கெட்டவத்தர் திட்டுறதா இல்லை ஏன்டா உடுங்கடா அப்படின்னு சொல்றதா? காதலி வாங்க மாட்டாங்க, இவன் பாட்டு காமெடி போட்டே இருக்காங்க. இல்லை அப்படியே ஹெல்மெட் ஆகி போயிரும்டா அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னதான் அமைதியானுங்க. இங்கே பாருங்கள் மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. இங்கே பாருங்கள் இவன் நாக்கு ஓகேவா பாடி ஷாட்லேயே நாக் ஆகிட்டான். இவன் சோலோ பீஸ் இவன் எப்படி முடிப்பான்னு பாருங்க. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் டேரக்டர் டெத் ஆகிட்டான் ஒரு சோலோ பீஸ். இங்கே பாருங்கள் இவனுக்கு சரியான ஒரு ஹெட்ஷாட்டு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேரை இந்த இடத்துல நான் நாக் பண்ணிட்டேன். ரெண்டு பேர் மெடிக் சுற்றுவானுங்க பாருங்கள் இந்த சிமெண்டட் ஹவுஸில் உட்காந்துட்டு. அங்கே பாருங்கள் ஒருத்தர் ஹெல்மெட் ஆகிட்டான், இன்னொருத்தன் ஹெல்மெட் ஆகும் பாருங்கள். எந்த மாதிரி பிளான் பண்ணி மெடி சுற்றிருக்கான் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஜோன் மட்டும் சிமெண்டட் ஹவுஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒருத்தன் அட்டாக் ரெண்டு பேர் வந்து நாக் பண்ணியிருந்தான், அடிச்சிருந்தா டேமேஜ் கொடுத்துருந்தா கூட நாங்கள் செத்துருப்போம். எங்களுக்கு மெடிக் சுற்றுறதா ஐடியா கூட சுத்தமாக இல்லை. அவன் எங்கடா இருக்கான் எங்கடா இருக்கான் நாங்கள் தேடிட்டு இருக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சிச்சு. அவனும் ஹெல்மெட் ஆகிட்டான், அவன் வந்து அடிச்சிருந்தா கூட நாங்கள் செத்துருப்போம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சில இடத்துல மெடிக் சுற்றுறதா வேலைக்கு ஆகாது. ஓகேவா பக்கத்தில் சொன்னிச்சுன்னா நீங்கள் மெடிக் சுற்றலாம், அது கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ் பாய்.